நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் உண்மைதாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் இல்லை, ரெண்டு படத்தில் ஒன்றா நடிச்சிருக்காங்க. அதாவது 1981 ராமநாராயண இயக்கத்தில் வெளிவந்த சிவப்பு மல்லி திரைப்படத்தில் நம்ம கேப்டன் கூட நம்ம ராமராஜன் அவர்கள் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பார். இந்த படத்துக்கு இசை சங்கர் கணேஷ் அவர்கள். இந்த படத்துல சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட்டா அமைஞ்சது. நம்ம கேப்டன் அவர்கள் கதாநாயகனாக நடித்து 100 நாட்கள் ஓடிய முதல் திரைப்படமும் சிவப்பு மல்லி தான். அடுத்து நம்ம கேப்டன் கூட ராமராஜன் நடித்த இன்னொரு திரைப்படம் எதுன்னு பாத்தீங்கன்னா 1984 மீண்டும் ராமநாராயண இயக்கத்துல சங்கர் கணேஷ் இசையில வெளிவந்த வேங்கையின் மைந்தன் திரைப்படம் தான். இந்த படத்துல நம்ம கேப்டன் கூட ராமராஜன் மட்டும் இல்ல, மோகன், பாண்டியன், ஊர்வசி, ராதா, ஜெய்சங்கர், எஸ் வி சேகர் சொல்லி ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. வேங்கையன் மைந்தன் திரைப்படம் அந்த நேரத்துல 100 நாட்கள் மேல உடைய திரைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ரெண்டு பெரிய ஹீரோக்கள் நடிச்ச திரைப்படம் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.